ஹலோ கைஸ் வெல்கம் டு பொக்கிமான் மொரட்டி பிரபர் ஃபேன்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேண்ட பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். முந்தைய கேள்வி, திரில்பர் ரெண்டு பொக்கிமானாக உருமாறும். ஆன்சர் எஸ்காட்ரல். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கான்சிலே தான் இருக்கும். நம்ம இப்போ அடுத்தடுத்துக்கும் போகிறோம். ஓகே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்லேயும் இன்னொருத்தவங்க வராங்க. ஓஹே வாட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட அப்பா. யூஸ்வலி கிளிங்க். ஓகே 100 வருஷத்துக்கு அப்புறம் பேராக இருக்குது நம்ம கிளிங்கும் மாட்டிருக்கும். ஓகே நம்ம போகிலேக்ஸ் அப்டேட் அப்டேட் பண்ணுறாங்களா? அப்டேடும் பண்ணிட்டாரு. சம் போக்கிமான் கேன் சேஞ்ச் ஃபார்ம் இன் ஜிமன். ஓகே ஆல்வேஸ் இன் அ ஃபார்ம் யூ கேன் செக் இட் வித் எவர் யூ வாண்ட். ஓகே அதாச்சு மற்ற பொக்கிமான்ஸ்லாம் பார்க்கலாமா? அதாச்சு கலர் கலர்னான பொக்கிமான்ஸ் இப்போ பார்க்க முடியுமா? டில்ஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை டாட்டர். ஓகே நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க தான் வந்து ஜிம் லீல லீடர். ஓகே ஸ்கைலா அவங்க பேர். ஸ்கைலா நவ் ஸ்கைலா இட்ஸ் கேம் ஃபார்மிங். ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தான் வந்து போட்டி போட போகிறோம். நம்மளோட அடுத்த ஜிம் லீடர் தெருக்கே விடலாம். ஓகே பட் சம்திங் ஐ இன் டு டேக். ஓகே அவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க போகிறாங்க, வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்களா? நாம் பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம். அதாவது செலஸ்டியல் டவர். ஓகே நம்ம இப்போ மிஸ்டர் டவுன்ஸ்லேயே தான் இருக்கோம். இப்போ நம்ம செலஸ்டியல் டவருக்கும் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு வச்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே பேசி பார்ப்போம் கேனான்ஸ். ஓகே அடுத்த ஜிம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்களே பாருங்கள் அடுத்த எபிசோடில், நிச்சயமாக பாருங்கள், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே உங்கள்கிட்ட பேசுவோம். இப்போ இங்கே இதுக்குள்ளே போகலாம், ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். என்ன கொடுக்குறாங்களோ தெரியலையே. அவள் ஃபேமிலி ஸ்டடி ஃபஸ்ட். ஓகே ஆர்ட் ஸ்கேல், ஆர்ட் ஸ்கேல் தரல. உங்கள்கிட்ட பேசி பார்ப்போம். ஓகே ஆர்ட் ஸ்கேல் கிடைக்குமா? இப்போ எங்ககிட்ட பேசுவோம். வாசை அகைன். ஓ தட்ஸ் ரைட், மூத் லைட்டர். ஓகே மூத் லைட் தான், ஆனால் எனக்கு எல்லா மூவ்ஸுமே தேவை. நல்ல நல்ல மூவ்ஸ் தான் வச்சுருக்கேன், ஸோ வேணாம். ஓகே இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்குள்ளே போக பார்க்கலாம். இவர்கிட்ட பேசலாம். போச்சு சர்க்கா இருக்கோ தேமோ. ஸோ அது மாதிரி என் ஜிம்பை தோக்கிட்டான் என்னோடய போக்கிமான்ஸ். இதெல்லாம் டிக் யூஸ் பண்ண முடியும். நான் ட்ரில் பேரை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன், என்ன இன்வால்வ் பண்ணணும்ல. இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிம் பேட்ச், ட்ரையோ பேட்ச், பேசிக் பேட்ச், இன்செக்ட் பேட்ச், போல்டு பேட்ச், அப்புறம் குவிக் பேட்ச். அடுத்து ஸ்கை லெவல் தான் டிவீட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வெயிட்டிங். ஏன் ட்ரில் பே ரிவால்வ் ஆகிடுச்சு? ஓகே பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படியோ லெவலப் பண்ணி எப்படி விவால் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் போதும் வச்சுக்கோங்களேன். பாட் பார்த்தா அப்படியே ஏறிக்கே போகும். ஒரு 30 பாட் போடணும்னா ஒரு 50 பாட் ஏறிடும். அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறது. ஓகே பார்த்தீங்கன்னா ஆன் ட்ரில் வந்து கற்றுக்குச்சு. இப்போ பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே தான் போக போனோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ. ஓகே ஷார்பி கட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளைங் டைப்க்கு கொடுக்கணுமா? அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இவர்கிட்ட பேசலாமா வேணாமா? ஓகே பேசி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, என்ன தராருன்னு தெரியல. ஓகே ஓகே ஒன்றுமே தரல. ஸோ இவங்க கிட்டே பேசி பார்ப்போம். அலோ டெலிவரி கார்கோ குவிக்லி. ஓகே வேறு யார்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க சொல்கிறாங்க போல. இவங்ககிட்ட பேசினா ஸ்வீட்டாக தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் கொடுக்கல. இவங்ககிட்ட இவங்க வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க தெரியும். ஸோ இவங்ககிட்ட பேசி பார்க்கலாமா என்ன தராங்கன்னு தெரியல. ஃப்ளை அவே. ஓகே இப்போ அவர்கிட்ட என்ன தராருன்னு பார்க்கலாம். ஓகே எ லாட் ஆஃப் பொக்கிமான் எல்லாம் சொல்லாடு. இப்போ நம்ம வெளியே போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இதுள்ள லைட்டாக போவோம், ஏன்னா கொஞ்சம் போக்கி பால்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு போக்கி பால் எடுக்க தூக்குவோம். ஸ்கை ட்ராப் கிடச்சிருக்கு, டிஎம் 48 ஆனும். ஓகே இப்போ வந்து கீழே இந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை. ஓகே நாம் போவோம். அப்படின்னா இதுதான் வந்து ஜிம்மு, ஆனால் வந்து ஸ்கையில் வேறு இல்லை. ஸோ நம்ம அந்த வழியே தான் போக போகிறோம். இப்படி இது சொல்லி சொல்லி தவிர. ஓகே ஓகே அப்படின்னா இப்போ அந்த பைசைக்கிள் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே தான் போக போகிறோம். கடற்கரைக்குடன் போவோம்.
கேப்பீங்க என்னடா யாருமே கூட ஃபைட் பண்ணலன்ட்டு. இந்த நான் வந்து இவங்களெல்லாம் வந்து தூக்கழிச்சு தான் என்னோடய ட்ரில் பாரே எவால்வ் பண்ணேன். ஓகே, மேலே போக முடியுமா? இல்லை நம்ம நடந்தே போயிடலாம், ஏன்னா இங்கே போகிறது லைட்டாக கஷ்டம். கரணம் தப்பினால் மரணம். ஐயோ, பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டேன். போக்கேமான அப்பியர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுங்கஸ் அப்பியராக இருக்குது. நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா? 33 லெவல் பங்கமாக இவால்வ் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு போக்கியமாக நான் டியர்லிங் வந்து அப்பியராக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணுறேன், இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் கொடுத்தாச்சு. இப்போ தோய்ட்டான் பார்த்தீங்கன்னா செல்ஸ் கேள்வி தவிர இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இதுக்குள்ளே நிறைய ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் டிஃபிட் பண்ணி ஆகணும். என்னென்னா அவங்களோட டிஃபிட் பண்ணலை. டவர் பிளேசஸ் ஸ்டடிஸ் ப்ளீஸ். ஓகே, வேர் போக்கியமான் ஸ்லீப்ஸ் ஏதாச்சும் லாவெண்டர் டவுனில் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் லாவெண்டர் டவுனில் போக்கியமான் டவர், அதே மாதிரி தான் இங்கே செலஸ்கியல் டவர். ஃபைட். ஓகே, என்ன போக்கியமான் ரெண்டு போக்கியமான் யூஸ் பண்ணுறாரு? எலிஜம் யூஸ் பண்ணுறாரு. நான் வந்து ஸ்கைடல் யூஸ் பண்ணுறேன். ஃபைட் லாக்ஸ்லைடை யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஸ்கைலை டிஃபிட் பண்ண போல. ஏன்னா வந்து ஃப்ளைங் டைப்ஸ் ஆர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ராக் டைப். ஸோ இதை வச்சு தான் நானே வந்து ஸ்கைலை டிஃபிட் பண்ணலான்னு இருக்கேன். பத்தன் பவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கு, நான் வந்து அட்டாக் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா டிஃபிட் ஆகலை, ஒரே ஒரு எக்ஸ்பீரியில் தப்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ராக்ஸ்லைடை போட்டு தோக்கச்சிருவோம். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. சோலாசிஸ் வந்து வச்சிருக்காரு போல், அதை வந்து யூஸ் பண்ணுறேன். நம்மளோட ராக்ஸ் லைட் யூஸ் பண்ணுறேன், டிஃபிட் பண்ணியாவில். ஸோ மறுபடியும் ராக்ஸ் லைட்டாக வேற என்ன? ஓ மை காட், சின்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் போட்டு அடிப்போம். அவ்வளோதான் டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு போக முடியுது தான் சிக்லி பீஸ். இன்னும் முடியல போல், சிக்லி பீஸ் பண்ணுறேன். நான் வந்து ராக்ஸ் லைட் யூஸ் பண்ணுறேன், பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. 1294 XP. போக்கிமான் ஸ்விட்ச் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. சிமிசைடை வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். கொஞ்சம் சூப்பர் போர்ஷன் கொடுக்கலாமா? மேக்ஸ் ட்ரிபிள் போடலாம், ஏன்னா வந்து போக்கிமான் அப்பியர் ஆகும் வாய்ப்பு இருக்குது. வால்யூமாக கம்மி பண்ணிக்கிட்டே என்ன சவுண்டு கொஞ்சம் ஈச்சியாக இருக்குது. இப்போ எங்கே போகலாம்? நான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ஃபில்லாம் அதுக்காகவே. ஸோ ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ண வந்திருக்காரு. என்ன போக்கிமான் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. என்ன என்ன போக்கிமான் போனால் ரெண்டே ரெண்டு போக்கிமான் தான் மறுபடியும் ஃபைட். ஓகே, எமல்கா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறாரு. நானோட சிமிசி தான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் டிவிட் பண்ணி ஆகிடுச்சு. அப்படின்னா ஹர்தியர் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து மறுபடியும் அதே மூதா யூஸ் பண்ண போகிறேன், ஃப்ளேம்பர்ஸ். ஐயோ, கம்மியாகாதே. அதே அப்போ டிவிட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த போக்கிமான் இங்கே போனால் மாற்றிப்போம். ஸோ நம்ம மேலே போயிடலாம். பார்த்தீங்களா என்னமா இருக்குன்னு பங்கமா. இதுக்காகவே இந்த போக்கிமான் கேம்ஸ் விளையாடலாம். ஓகே, நாம் இப்போ அடுத்தடுத்து தான் போகிறோம், மாட்டிக்காமல் போனோம் காய்ஸ். அவ்வளோதான், இவடிக்கிட்ட மாட்டியாச்சு. என்ன போக்கிமான் யூஸ் பண்ண போகிறான்னு தெரியல. ஒரு ரெண்டு போக்கிமான் யூஸ் பண்ணுறாரு. யாமாஸ்க் சிமிசிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃப்ளேம் பஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், ஸ்பிட் பண்ணி ஆடிச்சு. ஸ்மாக் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஃப்ளேம் பஸ் யூஸ் பண்ணுறேன், அவளை டிபிட் பண்ணி ஆடிச்சு. ஓகே, இப்போ வந்து காலெட் யூஸ் பண்ணுறாரு. இது ஐஸ் டைப்புன்னுமோ. நம்மளோட வந்து ஃப்ளேம் பஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டிபிட் பண்ணி ஆடிச்சு. கடற்கடன்னு போவோம், ஆனால் டைம் அடையிலையே. தேவையில்லாமல் பண்ணி ஆடிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட் யூஸ் பண்ணுறது சொலாசி டியூசன் அது சொலாசிஸோட எவல்யூஷன். ஸோ ஃபைட் ஃப்ளேம் பஸ் டிஃபிட் பண்ண முடியலையே. ஓகே, மறுபடியும் ஃப்ளேம்பர்ஸ் கொடுப்போம், டிஃபிட் பண்ணி ஆடிச்சு. ஓகே, 883 XP. கீழே போவோம், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ போகலாம். இவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம வந்து நம்ம போக்கிமான்ஸ் ஹீல் பண்ணி நினைக்கிறேன். அது மாதிரி எங்கள் போக்கி பால் இருக்குது, ஸ்பெல் டாக் அடிச்சிருக்கு, தெரியாமல் பண்ணிட்டேன் காய்ஸ், சாரி. ஓகே, என்ன போக்கிமான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஒரே ஒரு போக்கிமான் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சிமிசி யூஸ் பண்ணுறேன், ஃபைட் ஃப்ளேம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளேம்பர்ஸ் கிடையாது, வேலை செய்யல போல கடகடன்னு அதே கொடுப்போம். ஓகே, ஸ்பை பீம் யூஸ் பண்ணியிருக்கு, மறுபடியும் ஃப்ளேம்பர்ஸே யூஸ் பண்ணுறேன். அவளை தட்டி பீட் பண்ணி ஆடிச்சு. ஒரே ஒரு போக்கியமானும் 115 XP. ஓகே, 44 அட்டைன் ஆடிச்சு. ஸோ இவங்களை வந்து டிபிட் பண்ணி நம்ம போக்கியமான்ஸில் ஹீல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கடகடன் டிபிட் பண்ணுவோம். என்ன போக்கியமான் யூஸ் பண்ண போகிறாங்க? ரெண்டு போக்கியமான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிட்டா.
நான் வந்து ஃப்ளேம் பஸ்ஸில் யூஸ் பண்ண போட மலகும் போல ஓகே டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு கோத்திட்டாவ டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு அலோமோமோலா யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து சாம் ரொட்டை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து ஒரு வாட்டர் டைப் பொக்கியமான் இது கூட ஒரு வாட்டர் டைப் பொக்கியம் பார்த்தால ஓகே அக்வாட்டையில் யூஸ் பண்ணுறேன். பேக்கப் ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கு அவாய்டும் பண்ணிடுச்சு மறுபடியும் கீழிஞ்சிது மறுபடியும் அக்வாட்டையில் யூஸ் பண்ணுறேன் தப் ஸோ சார் என்னையா அது ப்ரொட்டெக்டர் யூஸ் பண்ணதே கிழிஞ்சுது ஹைப்பர் போர்ஷன் ஐயோ இப்போதைக்கு இதை டிஃபிட் பண்ண முடியாது போல இருக்கே. ஓகே வேக்கப் ஸ்லாப் தான் யூஸ் பண்ணது அவ்வளோதான் டிஃபிட் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த பக்கியமான என்னது ஓ மேலே நம்ம ஏகோ டிஃபிட் பண்ணியாச்சு கோட்டிட்டா ஓகே அப்போ வந்து ஹீல் பண்ணிக்கலாம் ஹீல் பண்ணி ஆகிடுச்சு இப்போ வந்து மேலே போகலாம். அது முன்னாடி என்னோடய பொக்கிமான் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன் அதை சாம்ராட்டை ஃபஸ்ட் வச்சுக்கிட்டேன் மேலே போவோம். இன்னும் டைலர்ஸ் இருக்காங்கப்பா ஓகே இவளுக்கு கிடையாவா இவளுக்கு தான் மாட்டியாச்சு என்ன பொக்கிமான் யூஸ் பண்ண போகிறான்னு தெரியலையே. ஓகே ஒரு வழி பொக்கிமான் யூஸ் பண்ணுறாரு ஸ்டவுட்லேண்ட் யூஸ் பண்ணுறாரு நான் வந்து என்னோடய சாம்ராட் யூஸ் பண்ணுறேன் என்ன மூவ் பண்ணலாம். ஓகே வாட்டர் பில்ஸை யூஸ் பண்ணுவோம் டிபீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் டிபீட் பண்ண முடியல அப்போ மறுபடியும் வந்து வாட்டர் பில்ஸ் அவளை தான் டிபீட் பண்ணி ஆடிச்சு 1015 16 XP. இப்போ வந்து நாம் ரிவைவ் எடுப்போம் ரிவைவ் வந்து கிடச்சிருக்கு வேணா வேணா எதுக்கு தேவையில்லாமல் ஸோ ஓகே இப்போ வந்து மேலே போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு வந்தாச்சு ஸ்கைல கூட இருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் க்ளவுட்ஸ்லாம் தெரியுது செலஸ்டியல் டவர் ஓகே ஸ்கைல இருக்காங்க. ஓ என்ன அந்த மணி அடிக்கிறாங்க போல ஓ யூ கம் தேங்க்யூ ஐ வாஸ் ரைட் ஓ 22 ஐ எம் ஃபைன் நவ் ஐ கேவ் இட் மேக்ஸ் ரிவைவ் ஓகே பார்த்தீங்கன்னா பறந்து போகலாமா ஓகே பைலட்ஸ் ஃப்ளைஸ் கேன் சி டேம் சின்ஸ் யூ ஆர் கம் டிஸ் ஃபார்வர்ட் டியூரிங் டேபிள் ஓ மை காட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வரும்போது ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் வந்து அப்பியர் ஆகும் ஓகே ரேங்க் டபிள் ஏரியா ஓகே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எலைட் ஃபோர் ஜிம் எலைட் ஃபோர் லெடன்தோ கடிச்சு சாம்பியன்தோ கடிச்சு நீங்கள் வந்து இந்த பெல்லை ரேங்க் பண்ணிங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி பொக்கிமான் பேர் லெஜெண்ட்ரி பொக்கிமான் மிட்டில் பொக்கிமான் தெரியல ஆனால் ஒரு பொக்கிமான் பேர் ஆகும் ஓகே நம்ம வந்து ஃப்ளை கொடுப்போம் நல்லா வேணும் நம்மகிட்ட ஆர்ச்சி நெடுக்கு ஏன்னா வந்த வழியே திரும்ப வேண்டியதா ஃப்ளை கொடுத்து மிஸ்டர் டென்சிட்டிக்கு போயிடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கொடுத்தாச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போது மில்ஸ்டர் டென்சிட்டி வந்தாச்சு ஸோ இந்த ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் பாய் காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைய கேள்வி செலஸ்டியல் டவரில் மொத்தம் எத்தனை மாடிகள் உள்ளது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.